பூம் தத்புருஷா ஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சார் நான் வாழ்க்கையில் எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்கிறேன் எவ்வளவோ முத்தாய்ப்பாக உழைப்பு கொடுத்துருக்குறேன் எவ்வளவோ நல்ல முறையில் உத்தியோகம் பார்க்குறேன் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் காலம் பார்க்காம அதிகபட்ச நேரம் நான் உழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அதே ஊதியம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் நான் இந்த தொழில் செய்கிறேன் இந்த உத்தியோகம் பண்றேன் இந்த வியாபாரம் பண்றேன் இதுவெல்லாம் பண்ணினால் கூட இதே வியாபாரத்தை இதே தொழிலை இன்னொருவர் செய்கிறாரு அவருக்கு வரக்கூடிய அளவுக்கு வருமானம் எனக்கு வருவதில்லை எனக்கு வருமானம் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல வாடகையை கட்டி கடனை கொடுத்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து ஓரளவு நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு ஏன் வருமானம் வர மாட்டேங்குது என்னுடைய உழைப்பில் நேர்மை இருந்துகிட்டு இருக்குது கஸ்டமரை நல்ல முறையில் மதிக்கிறேன் தொழிலில் வந்து நான் வந்து செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கிறேன் மற்றபடி நீங்கள் நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி எல்லா கோயிலுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோயிலுக்கும் நான் வந்து போயிட்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கு ஏற்றுறேன் நீங்கள் சொல்லக்கூடிய பிரார்த்தனையை வந்து நான் சரியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக நான் குடும்பத்தோடு சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் நான் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரத்தில் நான் எதிர்பார்த்த வருமானம் வராவிட்டாலும் பரவாயில்லை என்னுடைய அன்றாட செலவுகளுக்கு உண்டான கடன் இல்லாத அளவுக்கு வருமானம் வரணும் இல்லையா அந்த வருமானம் வருவதற்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அந்த விஷயத்தை தான் இன்றைய ஆஸ்ட்ரோ தெரிய சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து லாபம் அப்படிங்கிறத விட அபரிதமான லாபம் அதிகபட்ச லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான அபரிதமான லாபம் எந்த ஜாதகருக்கு வருது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல சுப கிரகமோ அல்லது பாப கிரகமோ இந்த பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து சுப கிரகம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரபதி கிடையாது பத்து பதினொன்று ஆண்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்திலேயோ பதினொன்றாம் இடத்திலேயோ ஒரு பாபக்கிரகமாவது இருக்கணுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லியிருக்கு அந்த மாதிரி பாபக்கிரகம் இருக்கிற ஜாதகத்தில் இந்த பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல வந்து அந்த மாதிரி கிரகம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் வந்து ஓரளவு பண வருமானம் அப்படிங்கிறத விட பண மழையை கொட்டக்கூடிய அளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாகவே இந்த மாதிரி ஜாதகத்துக்கு ஒரு சில ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இல்லாத பொழுது நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம அந்த மாதிரியான வளர்ச்சி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தகுந்த வளர்ச்சி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் அதற்குண்டான பரிகாரம் சம்மந்தப்பட்ட ஒரு சில வேண்டுதல் சம்மந்தப்பட்ட ஒரு சில பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே நம்ம எல்லா நாள்லேயும் விளக்கேத்துறோம் காலை நேரத்தில் விளக்கேத்துறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துறோம் அந்தி சாயக்கூடிய மாலை நேரத்தில் விளக்கேத்துறோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ராகு காலங்களில் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறோம் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணக்கூடிய இந்த மாதிரி அகல் விளக்கேற்றி பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணக்கூடிய வழி

காணோம்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா இந்த நாட்டு பசு கலப்பட பசு அப்படிங்கிறத விட நாட்டு பசு என்று சொல்லக்கூடிய நாட்டு மாட்டில் வரக்கூடிய அந்த பசு சாணத்தை எடுத்து அது கொஞ்சம் விலகு செய்கிறதுக்காக வந்து நம்ம வந்து கொஞ்சம் நீர் விடணும் இல்லையா அதற்கு பசுமாட்டுடைய கோமயத்தை பயன்படுத்துக்கிறீங்க பசும் சாணம் பசுமாட்டுடைய கோமயம் பசுமாட்டுடைய பால் அதாவது பசு அதாவது நாட்டு பசுவுடைய பால் அதுக்கப்புறம் அந்த நாட்டு பசுவுடைய தயிர் அதுக்கப்புறம் நெய் இந்த மாதிரி ஐந்து பொருட்களை எடுத்து இந்த ஐந்தும் ஒன்று சேர்த்து கலவையாக செய்து ஓரளவு உங்கள் கைக்கு வர்ற மாதிரி ஒரு விளக்கு செய்யலாம் பெரிய விளக்கு செய்யணும் சிறிய விளக்கு செய்யணும்னு கிடையாது உங்களுடைய கைக்கு எந்த மாதிரி வருதோ அந்த விளக்கு செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இந்த விளக்கு யார் செய்யலாம் அப்படின்னா பெண்களுக்கான சிறப்பாக இருந்துட்டு இந்த விளக்கு வந்து பெண்கள் தான் செய்யணும் அந்த மாதிரி நாட்டு பசுஸ்தானத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி பஞ்சாட்சர தீபம் செய்யப்பட்டு அந்த பஞ்சாட்சர தீபத்தை ஓரளவு காய வச்சு ஏன்னா எண்ணெய் ஊற்றி தீப தீபம் ஏற்றும் பொழுது அந்த விளக்கு வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கணும் வைக்கணும் அதற்காக வெயில்ல உலர வச்சு அந்த பஞ்சாசர தீபத்தை உங்களுடைய பூஜை இறையில ஒரு பித்தளை தட்டுல வச்சுக்கணும் பித்தளை தட்டு அப்படின்னா தாம்பூல தட்டு கிடையாதுங்க சாதாரணமா அளவா எந்த அளவுக்கு விளக்க செஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறிய பித்தளை தட்டு இருக்கிறது நல்லது எக்காரண்ட கொண்டும் எவர் செல்வர் தட்டு பயன்படுத்தக்கூடாது பித்தளை தட்டு மட்டும் தான் பயன்படுத்தணும் அந்த மாதிரி அந்த பித்தளை தட்டில் இந்த பஞ்சாச்சர தீபத்தை வச்சு அந்த பஞ்சாச்சர தீபத்தில் வந்து ஐந்தெண்ணெய் அப்படிங்கிறத விட பொதுவாகவே நெய் மட்டும் ஊற்றி பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் நிறைய பேர் ஆர்வ மிகுதியில் ஐந்து பயன்படுத்தலாங்கிற ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க ஐந்து விட மகாலட்சுமியின் அம்சம் கிடைக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அஸ்தலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சுத்தமான நாட்டு பசவுடைய நெய்யை அந்த பஞ்சாச்சர தீபத்தில் ஊற்றி முடிஞ்சால் தாமரத்தண்டு திரி போட்டு ஏற்றலாம் தாமரை தண்டு கிடைக்காதவங்க பஞ்சித்திரி போட்டாலே போதும் நூல் திரி பயன்படுத்த வேண்டியதில்லை ஒன்று ஒன்னு பஞ்சித்திரி அல்லது தாமரை தண்டு போட்டு திரி ஏற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் அந்த விளக்கு ஏத்தலாம் அந்த பஞ்சாட்சர தீபம் வடக்கு முகமாக இருந்துட்டு இருக்கணும் பூஜை ரூம் வந்து பூஜை அறை கிழக்கு முகமாக இருந்தால் கூட பஞ்சாட்சர தீபம் வடக்கு நோக்கி தான் இருந்துகிட்டு இருக்கணும் பஞ்சாட்சர தீபத்துக்கு முன்னாடி அந்த பித்தளை தட்டிலேயோ அல்லது பஞ்சாட்சர தீபத்துக்கு அடியில் வந்து ஒரு தளவாழ இலையை வச்சோ அந்த தளவாழ இலையில பஞ்சாட்சர தீபத்துக்கு முன்னாடி ஐந்து வாழைப்பழம் ஐந்து ஆப்பிள் ஐந்து ஆரஞ்சு ஐந்து மாதுளை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பேரிச்சம்பளம் கொட்டை எடுக்காத பேரிச்சம்பளம் வைக்கிறது சிறப்பு இந்த மாதிரி ஐந்து ஐந்து எண்ணிக்கையில் இந்த ஐந்து கண்ணிகளில் வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ணணும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய திசை கூட வடக்கு நோக்கி அமர்ந்து பிரார்த்தனை பண்றது நல்லதா இருந்துக்கிட்டு இருக்கும் இதற்கு ஏதாவது மந்திரம் சொல்லணுமா இதற்கு ஏதாவது தெய்வத்தை கும்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாட்சர தீபத்தை ஏத்தி வச்சுட்டு பஞ்சாச்சர தீபம் வச்சிருக்கூடிய இந்த தட்டு கடையில் தளவாழை இலையை விரிச்சு வச்சுட்டு அந்த தளவாழ இலையில் வந்து ஐந்து வாழைப்பழம் ஐந்து ஆப்பிள் ஐந்து ஆரஞ்சு ஐந்து மாதுளை ஐந்து பேரிச்சம்பழம் கொட்டை

நேரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா வார நாட்களில் எல்லா நாட்களிலும் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட மிக மிக விசேஷம் வெள்ளிக்கிழமை காலையில் அதாவது ஒவ்வொரு மனுஷாலுக்கும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்குது அந்த மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளன்று அதிகாலையில் ஒன்று பிரம்ம முகூர்த்தம் அல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பஞ்சாசிர தீப வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த பஞ்சாட்சர தீபம் ஒரு முறை செஞ்சாலே போதுங்க அதை வந்து நீங்கள் வார வாரம் பயன்படுத்தலாம் அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த விளக்கு வந்து விண்ணம் விட்டுருச்சு தூர் ஏற்பட்டுச்சு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு சேதாரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த விளக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி அடுத்த வாரமே இதே மாதிரி பஞ்சாட்சர தீபம் நீங்கள் உருவாக்கலாம் பஞ்சாட்சர தீபம் செய்யக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை செய்யலாம் திங்கக்கிழமை செய்யலாம் புதன்கிழமை செய்யலாம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று செய்யலாம் பிறந்த நாள் என்று செய்யலாம் எந்த நாளில் பஞ்சாட்சர தீபம் நீங்கள் வந்து உங்கள் கையால் தயாரிக்கப்பட்டாலும் அந்த பஞ்சாட்சர தீப வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் செல்லமாக வாழ்கிறத விட செல்வத்தோட வாழணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும் இல்லையா அந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்